இத்தனை வருஷங்களா மாடர்ன் சயின்ஸ் கண்டுபிடிப்புங்கிற பேர்ல எத்தனையோ டெக்னிக்ஸையும் மெக்கானிசமையும் இந்த அழகு பாதுகாக்க யூஸ் பண்றோம். இதுல மெயினா பொலிவு அழகு உயர்வையும் சொல்லலாம். இன்னொரு வகையில இந்த யோகாசன பயிற்சி முறையால உடம்பையும் முகத்தையும் ஆரோக்கியமா வச்சுக்க முடியும் நிரூபிச்சவங்க நிறைய பேர் இங்க இருக்காங்க. இன்னொரு வகையில ஹெல்த்தி லைஃப் அவங்களுக்கு கிடைக்குது. யோகாங்கிறது உடல் பொருள் ஆவியோட ஒரு சங்கமம். நடைமுறை பயிற்சியால நமக்கு உள்ள இருக்கிற அழக அது வெளியில கொண்டு வருது. ஒரே சமயத்துல ஒருத்தர் ஆரோக்கியத்தோடையும் அழகோடையும் எப்படி இருக்க முடியுங்கிறத பத்தி இந்த யோகா சொல்லிக் கொடுக்கும். நீங்க இப்ப பார்க்க போற இந்த யோகாசனங்கள் அழகோடையும் பொலிவோடையும் நீங்க ரொம்ப நாள் இருக்கிறதுக்கு உதவி செய்யும். அழகுங்கிறது நமக்குள்ளேயே இருக்கு. பல சமயம் இந்த சின்ன விஷயத்த நம்மள பலர் மறந்துடுறோம். அழகுங்கிறது வெறும் தோல்ல மட்டும் இல்ல, ஒப்பனை சாதனங்களால மட்டும் அந்த அழகு கிடைச்சிடாத. அழகு அடையணும்னா ஒழுங்கான சாப்பாடும் உடற்பயிற்சியும் தேவை. அந்த பொலிவு தொடர்ந்து இருக்கணும்னா உடம்பாலையும் மனசாலையும் நாம ஃபிட்டா இருக்கணும். உள்ள இருக்கிற பிரச்சனைகள், அதாவது அழுத்தம், போதுமான ஊட்டச்சத்து இல்லாதது, நோய்கள், உடற்பயிற்சியின்மை, இதெல்லாம் நமக்குள்ள அழகை வெளிக்காட்ட முடியாததுக்கான காரணங்கள். நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருந்தா நம்ம உள் உறுப்புகள், அதாவது சுவாசம் சம்பந்தப்பட்ட உறுப்புகள், ஜீரண உறுப்புகள், இதயம், இரத்த ஓட்டத்துக்கும் பிராணவாயு பிரச்சனைக்கும் காரணமா இருக்கிறது, அடுத்து மூளை, அதாவது உணர்வுகளின் உச்சம், இதெல்லாம் நம்ம மனசு ஆரோக்கியமா இருந்தா சீரா செயல்படும். அப்படி நம்ம மனசையும் உடம்பையும் கட்டுப்பாட்டோட வச்சுக்க யோகா உதவி செய்யும். இதன் பலன்கள் உள் உறுப்புகளுக்கு மட்டும் இல்லாம வெளி உறுப்புகளுக்கும் போய் சேர்றதுனால யோகா ஒரு அற்புதம்னு சொல்லலாம். யோகா உங்க மனதை அமைதியாக்கி அழுத்தத்தையும் குறைச்சு மூச்சை கட்டுப்படுத்துறதுனால இதயத்தையும் உள்ளுறுப்பையும் சுத்தமா வச்சுக்குது, சக்தியை அதிகப்படுத்தி ஃபிட்டாவும் இருக்க செய்யுது, பல வருஷங்களுக்கு அந்த அழகு அழியாம பாதுகாக்குது.